தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மின்னாலயஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் ஒரு ஒரு சூப்பர் டூப்பர் டிஷ் பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு சூப்பர் டிஷ் செஞ்சு கொடுக்கறதுக்காக நம்மளுடைய கலா மாமி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் பல்லா மாமி. வணக்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ் செய்ய போறீங்க? மும்பை பாவ் பாஜி. மும்பை பாவ் பாஜி. ஓகே, ஸோ அந்த பன்னில் வச்சு செய்வாங்களா தானே? பன்னில் வச்சு செய்ய மாட்டா, தனியாக வச்சு அதை செய்வாங்க. ஓகே, ஸோ வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒரு ஊரில் ஸ்பெஷல் செஞ்சுக்காங்க போயிங்க. ஓகே சரி, அதையும் மும்பையில் இது ரொம்ப ஸ்பெஷலா? ஆமாம். மும்பை பாவ் பாஜி செய்யறதுக்கான தேவையான மஞ்சள் தூள், சில்லி பவுடர், ஒன் டீஸ்பூன் சால்ட், கரம் மசாலா ஒன் டீஸ்பூன், காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவரோடு, பொட்டேட்டோ வந்து ஒரு பொட்டேட்டோ குட்டி குட்டியாக அரிஞ்சது, அதே மாதிரி 100 கிராம்ஸு பீன்ஸ், கேரட், பட்டாணி எல்லாமே 100 கிராம்ஸு குட்டி குட்டியாக பீன்ஸும் கேரட் அரிஞ்சுக்கணும், 4 டமேட்டோ, 1 வெங்காயம், 1 லெமன், அப்புறம் கொஞ்சம் கார்னிஷிங்காக கொத்தமல்லி. ஓகே, பாவு வந்து சைட் டிஷ். பாவுக்கு சைட் டிஷ் தான் இது. ஓகே, ஸோ பாவுக்கு சைட் டிஷ் தான் இது. பாவுனா பண்ணு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. பாவுனா மண்ணு, அது ஹிந்தியில வந்து பாவுன்னு சொல்லுவாங்களா? ஓகே ஃபைன், சூப்பர். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம டிஷ்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த காய்கறி எல்லாம் நம்ம ஸ்டீம்டு குக்கு பண்ணிக்கணும். ஸ்டீம் குக் பண்ணிக்க வித் வாட்டர், வாட்டர் அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. இது நல்லா ஸ்டீம் பண்ணி நல்லா ஒரு 2-3 விசில்ஸ் வைக்கணும். வச்ச காய்கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்லா மேஷ் பண்ணணும். நீங்க பாத்துருப்பீங்க கடையில கூட பாவ் பாஜி வாங்கி சாப்பிட்டானா அதுல எந்த காயின்னு உங்களுக்கு தெரியாது. மேஷ் பண்ணி தான் தருவாங்க. இதுதான் இதோட சீக்ரெட். ஓ, பாவ் பாஜியோட சீக்ரெட் என்னன்னா காய்கறியை நம்மளுக்கே தெரியாம நினைச்சு வச்சு தராங்க. எனக்கே ஒரு நாள் தெரியல அது காய்கறி நோட் பண்ணிருக்கீங்களா? சாப்பிட்டிருக்கேன், பட் காய்கறி இருக்க மாதிரியே தெரியாது. நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு விடுவாங்க. அதை நான் யோசிக்கணும்னு நான் இன்கிரீடியன்ஸ் வைக்கும் போது இதெல்லாம் வச்சிருக்கேன், இது பாவ் பாஜி போடுவாங்கன்னு யோசிச்சேன். ஓகே, ஸோ வந்து நம்மளெல்லாம் வந்து சீக்ரெட் டாஸ்க் வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க இவ்வளவு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் வந்து பட்டர் போட்டு கடாயில வச்சு பட்டர் போட்டு கேஷ்யூ நட் அதையும் கொஞ்சம் வறுத்துக்கணும். அப்புறம் வெங்காயத்தை போட்டு அதையும் வதக்கிட்டு டொமேட்டோ வந்து அரைச்சி வச்சுக்கணும். ஓகே, அரைச்சி வச்சுக்கணும். டொமேட்டோ அரைச்சி வச்சுக்கணும். மற்ற காய்கறி எல்லாம் வந்து நல்லா மேஷ் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிட்டு மற்ற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு கார்னிஷ் கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணினா அதோட சைட் டிஷ் ரெடி ஆயிடும். பாவ் பாஜி வச்சு சாப்பிட வேண்டியதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாமா? எஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். பற்ற வச்சிடணும். எடுத்த உடனே நான் டைரெக்டாக குக்கரில் வைக்க மாட்டேன் எப்பவுமே, ஏன்னா நம்ம உப்பு தண்ணியெல்லாம் இருக்கிறதுனால எப்படி இருக்கும் தெரியாது. ஸோ குக்கரில் வந்து பாத்திரத்தில் தான் காய்கறி வேக வைக்கிறேன். கீழே வந்து தண்ணி விட்டுட்டு பாத்திரத்தில் வந்து காய்கறி எல்லா காய்கறியும் போட்டு வேக வச்சிடணும். அது வந்து ஸ்டீம் பண்ணுறது வந்து இதில் தண்ணி விடாமல் ஸ்டீம் பண்ணணும். சூப்பர். காய்கறி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டு, காலிஃப்ளவர் நல்லா 3-4 விசில்ஸ் நல்லா வரணும். இந்த காய் தெரியக்கூடாது இல்லையா? நம்ம பட்டாணி கூட ஆட் பண்ணியிருக்கீங்களா? பட்டாணி, பட்டாணி, கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ் 100 கிராம்ஸ் ஈச். ஸோ கலர்ஃபுல்லாக நம்ம எல்லாம் அப்படி வெஜிடபிள்ஸ்லாம் கூட பக்காவாக சேர்க்குறோம். பொட்டேட்டோ, பொட்டேட்டோ தண்ணியில் ஊற வச்சுருக்கணுமா? அது இல்லை, அது கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா? பொட்டேட்டோ நம்ம அப்படியே நறுக்கி கொஞ்ச நேரம் வச்சுட்டாங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஓ, அதனால தண்ணியில் போட்டு வச்சா அந்த ஒயிட்டு கலர் அந்த அப்படியே ரீட்டைன் ஆகிடும். சூப்பர், சூப்பர். மாமி எல்லாவது கரெக்டான டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை இந்த காய்கறி எல்லாம் மிக்ஸ் ஆயிடுத்து, இப்போ இதில் வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். ஓகே, 3-4 விசில்ஸ் கண்டிப்பாக வேணும். ஓகே, ஷூர். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு காய்கறி. அதுக்கப்புறம் என்னென்ன காய்கறி போட்டுருக்கோம்? கேரட், பீன்ஸ், பட்டாணி, பச்சை பட்டாணி, இப்போ இந்த உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. ரெடி ஆயிடுச்சுல? ஆயிடுச்சு. ஓகே, 4 விசில் வந்துடுச்சு. 4 விசில் போட்டுக்கணும். ஓகே, நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து மேஷ் பண்ணிக்கணும். சோ இப்போ இத அரைச்சிரணும் இல்லையா? ஆமா, இது அரைக்கணும் இல்லனா மேஷ் பண்ணிக்கணும் கையால. நல்லா இப்படி மசிச்சாலே மசிஞ்சிடும். இல்லனா ஒண்ணு மேஷ், ஏன்னா நாம இந்த காய்கறி தெரிய கூடாது இதுல ஃபர்ஸ்ட். அதான் இதோட பியூட்டி. சொன்ன மாதிரி சீக்ரெட் டாஸ்க். ஆமா, இது கொஞ்சம் ஆறனதுக்கு அப்புறம் மிக்ஸில லைட்டா ஒரு திருப்பிச்சு எடுத்துடணும். ஓகே, சோ வந்து எல்லா காய்கறியும் ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, ஸ்மாஷ் பண்ணாச்சு இல்லையா? சோ என்ன மாதிரி பதம் வந்திருக்குன்னு காட்டுங்க. ஓகே, இந்த மாதிரி லைட்டா கூட இவ்ளோ கூட வர வேண்டாம், கொஞ்சம் லைட்டா தி ஸ்மாஷ் பண்ணாலே போதும். ஓகே, அடுத்து வந்து டொமேட்டோ அரைச்சு வச்சது காமிக்கிறேன். ஓகே,
ஸோ டொமேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருப்பேன். இதை அரைச்சி வச்சிருக்கேன், நாலு டொமேட்டோ அரைச்சி வச்சது. ஓகே, இப்போ எல்லாமே கூட மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பாஜி பண்ண போறோம். பாஜி பண்ண போறோம், பாவுக்கு பாஜி பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து இப்போ கடாயை நல்லா சூட் பண்றோம். கடாயை சூடானதும் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர், ஏன்னா இது மெயின், இதுல வந்து பட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்க வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க ஆயில் போட்டுக்கலாம். நான் எனக்கு பட்டர் தான் ரொம்ப பிடிக்கும்னா பட்டர் போட்டுக்கலாம். இதோட டிஷ்ஷோட இதே வந்து ஸ்பெஷலி பட்டர் தான். வந்து பட்டர் தான். மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் பட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? பட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட்டர் அப்படியே உருகுது, மெல்ட் ஆகுது. உங்களுடைய சமையல் அப்படியே உருகுது. உங்க சமையல நாங்களாம் மெல்ட் ஆகிற மாதிரி பட்டரும் மெல்ட் ஆகுது மம்மி. ஓகே சரி, இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போறீங்க நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு? இந்த டைம்ல கொஞ்சம் salt சேர்த்துக்கலாம். அப்ப வெங்காயம் வந்து ஈஸியா வதங்கும். சூப்பர். கொஞ்சமா சேர்த்துக்கறேன். அப்புறமா நம்ம தேவையான அளவு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சரி சொல்லுங்க, நீங்க என்ன டிப்ஸ் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு? நிறைய டிப்ஸ் கைவசம் வச்சிருப்பீங்களே. இப்ப நம்ம வந்து ஒரு பொருள் வீட்ல மிஸ்பிளேஸ் பண்ணுவோம் இல்லையா? நீங்க ஒரு இரும்பு கரண்டி இருந்தானா அதை வந்து தண்ணியில போட்டு வச்சுட்டு அப்புறம் நீங்க தேட வேண்டிய பொருளை தேடினா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு ஒருத்தர் எனக்கு சொல்லும் போது, டிப்ஸ் சொல்லும் போது அதெல்லாம் நம்ம நல்லதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது. அப்ப நீங்க எப்பவுமே இரும்பு கரண்டி தண்ணியில தான் போட்டு வைக்கணும் போல. ஏன்னா நான் எப்ப பார்த்தாலும் எங்க வைக்கிறோமே தெரியாது எனக்கு, பொருட்கள் அது இல்லாம போயிடுவேன். கிண்டூஸ் மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து இது என்னது, இந்த கோவில்ல ஒரு அம்மன் காசுன்னு ஒண்ணு கிடைக்கும். ஆமா, அந்த அம்மன் காசை வச்சு வெள்ளம் வச்சு நெய்வேத்தியம், வெள்ளம் எல்லாரும் வீட்லயும் இல்லாம இருக்காது, கண்டிப்பா இருக்கும். அந்த வெள்ளத்தை வச்சு அந்த அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்றேன்னு வேண்டிட்டானா இதே மாதிரி தேடுற பொருள் ஈஸியா கிடைச்சிடும். எது வேணா பொருள் மட்டுமோ இல்ல எது கிடைக்குமா கிடைக்குமா? பொருள் தான் கிடைக்கும். பொருள் நேர்க்கவே பொருள் மட்டும்தான் கிடைக்கும், தேடுற எல்லாமே கிடைக்காது. நோட் பண்ணிக்கோங்க. அதை இதுல டொமேட்டோ ஜூஸ் பண்ணினோம் இல்லையா, அதை ஓகே சூப்பர். நாலு டொமேட்டோ ஜூஸ் பண்ணி, நாலு டொமேட்டோ ஜூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணினு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டிருக்கோம். ஆனியனோட பேரு டொமேட்டோவை போட்டாச்சு. இப்போ வந்து இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள். நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஓகே, பல ஷோலையும் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு அதான் பிடிக்கும். எனக்கு கலர் நல்லா காஷ்மீரி சில்லி, காஷ்மீரி சில்லி, காஷ்மீரி சில்லி பண்ணுவாங்க. காரம் இருக்காது, அதனால உங்களுக்கு சாதாரண ஒன் டேபிள் ஸ்பூன் அண்ட் ஒன் டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு விருப்பம் அதிகம் காரம் கொஞ்சம் டொமேட்டோட புளிப்பு இருக்கு இல்லையா, புளிப்பு தன்மை. ஒரு ஒரு டொமேட்டோ ஒரு மாதிரி. இப்ப பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணினா அதுல புளிப்பு கம்மியா இருக்கும். ஆமா, அதே வந்து நீங்க வந்து நாட்டு தக்காளி யூஸ் பண்ணினா புளிப்பு ஜாஸ்தியா இருக்கும். சோ டிபெண்டிங் அப்பான் எந்த டொமேட்டோ நீங்க எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி. நான் இன்னைக்கு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி, ஓகே. சோ அதனால ரெண்டு ரெண்டு ஸ்பூன். ஓகே சூப்பர். ஸோ லைட்டாக தக்காளி சட்னி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த ஃப்ளேவரில் வந்திருக்கு. சரி, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஜி ரெடி ஆகிட்டு இருக்கு பாவுக்கு. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கும் போது இந்த காய்கறியை போட்டுடணும். ஸோ நம்ம காய்கறி நல்லா அரைச்சி வச்சிருக்கோம், சிம்மில் வைக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு காய்கறி போட்டு போகிறோம். நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் டாஸ்க் என்னன்னா காய்கறி ஆட் பண்ணுவாங்க இதில். ஸோ அதெல்லாம் இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சீக்ரெட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க, நம்மளுக்கே தெரியாமல் காய்கறியை. இப்போ இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி, ஓகே சூப்பர். ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கு. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி, அது வந்து மிக்சி பாத்திரத்தை வாஷ் பண்ணியே நீங்கள் விட்டுக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி, ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸும் வேணும் இல்லையா. ஏன்னா பாவ பாஜிக்கு இந்த பாஜி எப்படின்னா போட்டால் அந்த பிளேட்டில் வச்சானா பிளேட்லேருந்து ஒழுகக்கூடாது. ஒழுகக்கூடாது, ஆமாம்.
எந்த ஊர்ல இருந்தீங்க? ஆல்மோஸ்ட் நார்த்தில், டெல்லி, யூபி, மேகாலயா. ஓ, நார்த்து பாதி கவர் பண்ணிட்டாங்க. நார்த் இந்தியன் நார்த் இந்தியன் மாமி நம்மளுக்கு சமைச்சுட்டு இருக்காங்க. அதனால பாக்குறேன் என்னன்னா வந்ததுல இருந்து நார்த் இந்தியன் ஃபுட்டாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. சூப்பர் சூப்பர். அது இப்போ பிள்ளைங்களாம் நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் தான் விரும்பி சாப்பிட்றாங்க இல்லையா? ரொம்ப விரும்பி நம்ம தமிழ் ஃபுட்லாம் எங்கே சாப்பிட்றாங்க? நார்த் இந்தியன் ஃபுட் தான் சாப்பிட்றாங்க. ஓகே, அந்த கண்டென்சன்சி வந்துருச்சா? ஆயிடுத்து. இப்போ வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டுடலாம். ஓகே, அது கொதி வந்து கொத்தமல்லி போட்டால் பாஜி ரெடி ஆகிடும். இப்போ பாவு வந்து பிரெட்டில் வந்து பட்டரை தேய்ச்சி பாவு லைட்டாக நம்ம எப்படி பிரெட் டோஸ்ட் பண்ணுறோமோ டோஸ்ட் பண்ணி வச்சுன்னுட்டு இன்னொரு கடாயில் கொஞ்சம் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து இதில் கொட்டிக்கணும். அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பானிபுரிகளில் பாவ் பாஜிலாம் வைப்பாங்க. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் செஞ்சுருக்காங்க, நமக்கு ரொம்ப ஈஸியான டிஷ், ரொம்ப நம்ம சிம்பிளாக. ஆக்சுவலி நார்த் இந்தியன் டிஷ்ஷுன்னு சொன்னாங்க, பட் நம்ம தமிழ் டிஷ் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் இருக்குது நார்த் இந்தியன் டிஷ்ஷும். பட் அதுலேருந்து கொஞ்சம் பன்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பாவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. பிரெட் இருந்தால், உங்கள் வீட்டில் பிரெட் இருந்தால் பிரெட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நம்ம வந்து பிரெட்டில் வந்து ஜாம் அதை தான் போட்டு சாப்பிடுவோம். அதுக்கு வந்து நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. அந்த அரோமா எனக்கு அப்படியே இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து வந்துட்டுருக்கு எனக்கு. இந்த ஃப்ளேவர் ஸ்மெல் நல்லா வருது. வா, இதில் பார்த்தா காய்கறி நீங்கள் கடையில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாவ் பாஜியில் காய்கறியே தெரியாது. கடையில் வாங்கி பார்த்ததெல்லாம் தெரியும், காய்கறியே தெரியாது. என்னென்ன காய்கறி மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ காய்கறி இருக்கு. பசங்களுக்கு கூட தெரியாது, குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியாமல் சாப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளோ காய்கறி இருக்கிறதும் தெரியாது. சில காய்கறி பசங்க சாப்பிடாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு என்ன காய்கறினே தெரியாது. பசங்களுக்கு எல்லா விட்டமினும் உள்ள போயிடும். அதுவும் மெயினாக கேரட் பீன்ஸ் எல்லாம் ஓடிடுவாங்க, வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இதெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சிட்ருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்கும். பாவ் பஜ்ஜியில் இவ்வளோ ஹெல்த்தி இருக்குன்னு இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது. ஹெல்த்தியான விட்டமின்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கு. ஸோ சாட் ஃபுட் அப்படின்னா வந்து ஹெல்த்தி கிடையாது அப்படின்னு. ஏன்னா பாவ் பஜ்ஜியில் சாட் ஃபுட்ஸில் தான் வரும் இல்லையா. பட் இட்ஸ் வெரி ஹெல்த்தி. இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஆட் பண்ணணும். இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி பர்ஃபெக்டாக அந்த எல்லாம் வந்து அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லாம் சூப்பராக வருது. சால்ட்டும் போட்டாச்சு. அதுதான் கொதி வந்தால் கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். இது பாவு, அப்புறம் பாவு வந்து ரெடி பண்ண. பாவு தான் பிரெட் பன்னு மாதிரி இருக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் பாவு. இதுதான் பாஜி. இதுதான் பாஜி சொல்லுவாங்க, அது பாவு சொல்லுவாங்க. பாஜிக்கு இதுதான் பாஜி, பாவுக்கு இதுதான் பாஜி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி அழகாக இருக்குது, இந்த பண்ணை வெட்டி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ சாட் ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் கலந்து சூப்பர் சூப்பராக நம்மளுடைய பாவ் பாஜி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் இப்போ குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து கிச்சன் பக்கமே போயிருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி ஆளுக்கு அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு குக்கிங் பண்ணும்போது என்னென்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? பேசிக்கான டிப்ஸ் கேஸ் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அது தெரியும், அந்தளவுக்கு அவ்வளோ ஃபஸ்ட்டுலாம் இல்லை, கொஞ்சம் தெரியும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேஸ் அடுப்புக்கிட்ட வேலை பண்ணும்போது. கொஞ்சம் தள்ளி நின்றுண்டு இந்த இதெல்லாம் வந்து தீச்சு எடுத்துடுறாங்களா? இந்த தோசையாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஆனியன் இதெல்லாம் தீச்சு எடுத்துடுறாங்களா? அதெல்லாம் எப்படியுமே தீக்காமல் கரெக்டாக பண்ணுறது? போயிடுறோம் தெரியாம, அப்பதான் அடி பிடிக்கும். பால் வச்சுட்டு ஓடிடுவோம். நீங்க வந்து
ஃபோன் வரவோ இல்லை யாரோ பெல் அடிக்கவோ செய்தாங்க, நீங்கள் வந்து இமீடியட்டாக கேஸை சிம் பண்ணவோ இல்லை ஆஃப் பண்ணிட்டோ போயிடுங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு அது அப்படியே இருக்கும். ஓகே, இந்த கொதி வந்துடுது. கொதி வந்துடுச்சு இல்லையா, இதில் வந்து கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிட்டு இது இறக்கி வச்சிடலாம். கொஞ்சமாக இதில் போட்டு அப்புறம் நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. வாவ், நம்மளுடைய பாவுக்கு பாஜி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. அந்த ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. கொதி வந்தாச்சு, அது டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு. ஓகே, கேஸ் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, பாஜி இப்போ நிறையா ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? பட்டரில் வந்து காஜு இருக்கு இல்லையா, கேஷ்யூ நட், கேஷ்யூ கொஞ்சம் ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி இதில் கொட்டிடலாம். ஸோ இந்த எக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன்ல சி வெஜிடேரியன் சாரி நான் வெஜிடேரியன் தான் வருது. நீங்கள் பியார் வெஜிடேரியன், நான் பியார் நான் வெஜிடேரியன் மாமி. சரி, இப்போ வந்து நீங்கள் வெஜிடேரியனால உங்ககிட்ட ஒரு கேள்வி, முட்டை வந்து நான்வெஜில் வருமா வெஜிடேரியனில் வருமா? எனக்கு அது டவுட் இருக்கு. நான்வெஜ் தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் அப்படி தான். ஆனால் இப்போ வெஜிடேரியன் இது பண்ணிட்டாங்களே, அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்களே எக்கை, பட் என்ன வந்தாலும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. நாங்கள் சாப்பிட நாங்கள் சாப்பிட மாட்டோம். அது என்னன்னா கோழில இருந்து தானே வருது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. கோழில இருந்து முட்டை வச்சா முட்டையில இருந்து கோழி வச்சான்னு கதையாயிடும் இது. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா நெய் போட்டாச்சு, பட்டர் பட்டர் போட்டேன், பட்டர் போட்டாச்சு. இதுல வந்து கேஷ்யூஸ் கொஞ்சோண்டு, கேஷ்யூ நட்ஸ். ஓகே, வாவ், கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா பிரவுன் ஆனதும் அதல கொட்டிடலாம். ஸோ பக்காவாக நம்மளுடைய பாஜி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கூடவே நம்ம வந்து இந்த கேஷ்யூ நட்ஸை போட்டு இன்னும் அதை பயங்கர சூப்பர் டூப்பர் டிஷ் ஆக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடையில் போய் காசு கொடுத்து இந்த பாஜிலாம் வாங்கி சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. இல்லை இந்த மாதிரிலாம் நம்மளால் செய்ய முடியுமா, சில பேர் யோசிப்பாங்க கடையில் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுறது, ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கே பார்க்க ஈஸியாக இருக்குது, சமையல் பக்கம் போகாத எனக்கே ஈஸியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களாம் இதை செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப ஈஸியான டிஷ். இதுக்கு நீங்கள் காசு கொடுத்து செலவு பண்ணி பண்ணவே வேணாம், வீட்லேயே அழகாக செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வர பசங்க, காலேஜ் முடிச்சு பசியில் வருவாங்க, நீங்கள் டிஃபன் மாதிரி இதை கொடுக்கலாம் இல்லையா. சூப்பர். ஹாஹா, அந்த கேஷ்யூ நட் நெய்யில் வறுத்து போடும்போது ஸ்மெல்லு வருது பாருங்க. இதே வந்து நம்ம அந்த பாவு இருக்கு இல்லையா, பாவு இதே பட்டரை கொஞ்சம் போட்டுட்டு இந்த பாவு வச்சிடலாம். பாவு எப்படி நம்ம பிரெட் எல்லாம் டோஸ்ட் பண்றோமோ அதே மாதிரி பாவுல ரெண்டு பக்கம் டோஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு பக்கம் இன்னர் சைடு மட்டும்தான் நம்ம டோஸ்ட் பண்ணோம். ஓகே, பட்டர் போட்டாச்சு, ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பன் இருக்கு இல்லையா, ஓகே, கத்தியால கட் பண்ணியாச்சு, கட் பண்ணிட்டோம் இல்லையா. இந்த இது பாருங்க உள்ள இருக்கு, ஆமா, இத வந்து இத தான் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணனும். சூப்பர், கத்தியால 2 பீசஸா கட் பண்ணி உள்ள இருக்கத மட்டும் தான் நம்ம டோஸ்ட் பண்ண போறோம். சோ தயவுசெய்து வெள்ள இருக்கு செய்து டோஸ்ட் பண்ணிராதீங்க, உள்ள மட்டும் டோஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப
ஓகே. ஸோ இதை வந்து நல்லா பட்டரில் வந்து இப்போ நல்லா டோஸ்ட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் நீங்கள் டோஸ்ட் பண்ணோம், பார்த்துக்கோங்க கையில் இப்படி 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 பண்ணணும் டோஸ்ட் பண்ணணும். ப்ராக்டிஸ் ஆகிடுதுன்னா ஒன்றும் பிரச்சனை. ஆமாம், நான் எனக்கு லைட்டாக சுட்டாலே பிரச்சனை. சுட சுட தான் எப்படி குழந்தை தவிந்து விழுந்து விழுந்து தான் எப்படி நடக்க அந்த பழமொழி, அதே மாதிரி தான் எல்லாமே. குழந்தை எப்படி தவளதான் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்போம் சமையல் பொறுமையாக. எனக்குலாம் சமையல் கற்றுக் கொடுத்துரு 60 வயசு ஆடும் போலயே. ஆகவே ஆகாது, நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சா என்ன வேணாம் பண்ணிடலாம். மனசு வச்சா பண்ணிடலாமா? சரி மாமி, நீங்கள் மனசு வச்சு சொல்லி கொடுத்தா நான் பண்ணிடுவேன் மாமி. கண்டிப்பாக அதுதானே சொல்லி தரேன். இப்போ இதே வீட்டில் போய் பண்ணி எங்கள் ஆத்தா எல்லாரும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி. அம்மா என்ன பண்ணுறாங்க நான் பாருங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணி அசத்த போகிறேன். அவ்வளோதான், இது பிளேட்டில் சர்விங் பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாவம் எப்படி ஆயிருக்குன்னு. இதோட இது ஜோடி, இதுதான் ஜோடி ஜோடி பேர் பேர். இது ஒரு ஹீரோ, இவர் ஹீரோயினா? சரி. ஓ மை காட், இந்த அப்படியே அந்த இதுல வளர்க்குறீங்களா? பட்டர்ல வளர்க்கு வதக்குனே அப்படியே டோஸ்ட் பண்ணுவேன். எப்படி இருக்கு பாவ்? இதுல பாருங்க லெமன் எதுக்கு வச்சிருக்கேன்னா, சப்போஸ் உங்களுக்கு பாஜி காரமா இருக்குன்னு தோணினானா இங்க வந்து கொஞ்சோண்டு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பர், ஒரு செஃப்ன்றது நிரூபிச்சிட்டீங்க இங்க நீங்க பக்கவா. அது ஹோட்டல்லாம் பக்கவா, எது இதுக்கு எது தேவையோ அதுல லெமன்லாம் அதுக்கு அந்த ஐ மீன் அந்த ஆனியனா இருக்கட்டும் எல்லாத்தையும் வச்சிருவாங்க. நார்த் இந்தியன் நார்த் இந்தியன் ஸ்பெஷல். அட்டா நார்த் இந்தியன்ல தான் இருக்கீங்க நீங்க, தமிழ்நாடு கொஞ்சம் வாங்க மாமி வாங்க. ஓகே, தமிழ்நாட்டுல இருந்து போனவதான், தமிழ்நாட்டுல இருந்து போனவ என்னன்னா தமிழ்நாடு மறக்க முடியாது, மறக்க முடியாது, அது மறக்க முடியாது. சூப்பர், வாவ். இதுல வந்து நம்ம கொத்தமல்லி கார்னிஷிங் கொஞ்சோண்டு மேல போட்டுக்கலாம். பக்காவா இருக்கு, செம்மையா பிரசன்ட்டும் பண்ணியாச்சு. சூப்பர் டூப்பர் நம்மளுடைய இது பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. மும்பை ஸ்பெஷல் பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு, செம்மையா இருக்கு பார்க்கவே. ஓகே பா, அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சா? சூப்பர். மின்னாலியஸ் கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் மும்பை பாவ் பாஜி ரெடி ஆயாச்சு. ஓகே மாமி, அடுத்த ஸ்டெப் என்ன? நீங்க சாப்டர் பார்த்து வியூவர்ஸ் கிட்ட டேஸ்ட் கண்டிப்பா. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாவ் பாஜி சூப்பர் டூப்பரா ரெடி ஆயாச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். சூப்பரா இருக்கு, உண்மையிலே கடையில போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு கண்டென்சி இருக்கு, செம்மையா இருக்கு. சோ கடையில எல்லாம் போய் சாப்பிடவே வேணாம், நம்ம வீட்லயே கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பர் மாமி, தேங்க்யூ சோ மச். சோ நேர்களே, பார்த்தது மட்டும் இல்லாம நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கணும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஈவினிங்ல செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸா, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஐ மீன் பசிக்கும் போது டக்குன்னு இதை செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் இல்லையா? சோ கண்டிப்பா இதை செஞ்சு பார்க்கணும். எல்லாரும் வீட்டில் பாவ் பஜ்ஜி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. நார்த் இந்தியன் டிஷ் ரொம்ப பிடிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, மீண்டும் நாளைக்கு ஒரு சூப்பர் டூப்பர் டிஷ்ஷோட நம்மளுடைய மினாலயாஸ் கிச்சனில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் யுவர் விஜய் ரோஸ்லின் சைனிங் ஆஃப்.